தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு 5 நிமிடத்துல நம்மளுடைய தலைவலியை விரட்டி அடிக்க போறோம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்காக நம்ம டேப்லெட் தைலம் இது எதுவுமே எடுக்க தேவையில்ல. நம்ம உட்கார்ந்திருக்கிற இடத்திலே உட்கார்ந்துகிட்டு ஈஸியா அப்படி 5 நிமிடத்துல நம்மளுடைய தலைவலியை விரட்டி அடிச்சிரலாம். எந்த வலி வந்தாலும் பலரும் தாங்கிடுவாங்க. ஆனா இந்த தலைவலி வந்தா மட்டும் ஏதோ உயிர் போறது மாதிரியே இருக்கும். இந்த தலைவலி அவங்களை விட்டு போனதும் அப்பாடா என்கிற மாதிரி ஒரு மூச்சு விடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தலைவலி ரொம்பவே கொடூரமானது. இது வந்து அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட தலைவலி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, அதாவது சரியா தூங்காததனால தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மலச்சிக்கல், அப்புறம் பாத்தீங்கன்னா கோபம், மன உளைச்சல், அது மட்டும் இல்லாம மன அழுத்தம், இது எல்லாமே ரொம்பவே அதாவது தலைவலி வர்றதுக்கு முக்கியமான காரணம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்பல நீர் குறையறதுனால இந்த தலைவலி வரும். அதாவது நம்ம வெயில்ல எல்லாம் அதிகமாக போகும்போது நமக்கு அதிகமாக வியர்வை வரும். அதனால நம்ம உடம்பல அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான நீர் குறையும் போது இந்த தலைவலி வரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறது, நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, அது மட்டும் இல்லாம சளி மட்டும் காய்ச்சல் இருக்கும்போது இது வந்து நார்மலா எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் தலைவலி வரலாம். அப்படி வந்த தலைவலியை நம்ம 5 நிமிஷத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்துட்டே விரட்ட போறோம். அது மட்டும் இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க தலைவலி வந்த உடனே டேப்லெட் போடுறது, தைலம் போடுறது, இதை எல்லாமே தவிர்த்துருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நாளடைவுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சோ நம்ம டேப்லெட் தைலம் எதுவுமே இல்லாம ஒரே ஒரு யோகா முத்திரை செய்யறது மூலம், அதுவும் 5 நிமிடம் செய்யறது மூலம் நம்மளுடைய தலைவலியை ஈஸியா குணப்படுத்த முடியும். இப்போ அந்த யோகா முத்திரையை எப்படி செய்யறது, எவ்வளவு நேரம் செய்யலாம், எப்போ செய்யலாம் என்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ தலைவலியை குணப்படுத்துறதுக்காக பார்க்க போற யோகா முத்திரை என்னன்னு பாத்தீங்கன்னா மகசீர் முத்திரை. இந்த முத்திரையை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கட்டை விரல், அடுத்து பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவிரல், இந்த மூணையுமே வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மூன்று விரல்களுடைய டிப்புமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து இருக்கணும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மோதிர விரல், மோதிர விரலை இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது கட்டை விரலுக்கு நேர கீழே வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது, சின்னதான ஒரு அழுத்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த சுண்டு விரல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுதான் முத்திரை. இந்த கைக்கு செய்தது மாதிரியே இந்த கையிலையும் செய்துக்கோங்க. இந்த மூன்று விரல்களையும் இந்த மாதிரி இணைத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிரஷர் கொடுத்துக்கோங்க. மோதிர விரலை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சுண்டு விரலை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இரண்டு கைகளையுமே ஒரே நேரத்துல வச்சுட்டு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொடையில இந்த கைகளை வந்து நீங்க வச்சுக்கோங்க. நார்மலா நீங்க எப்படி உட்கார்ந்துக்கிட்டு மூச்சை ஃப்ரீயா, அதாவது நார்மலா நீங்க உட்கார்ந்துருக்கும் போது எப்படி மூச்சு விடுவீங்களோ அதே மாதிரி நீங்க மூச்சு விடுங்க. அவ்வளவுமே போதும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வரை உட்கார்ந்துக்கோங்க. இந்த முத்திரை செய்யும் போது நீங்க கீழே சமணக்கால் போட்டு உட்கார்ந்து செய்தீங்கன்னா ரொம்பவே பெட்டர். அப்படி இல்ல பரவாயில்ல, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சேர்லயா இருக்கட்டும், இல்ல சோஃபால கட்டில நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே, இல்ல நீங்க படுத்துக்கிட்டே கூட செய்யலாம். தலைவலினால பெட்ல படுத்துருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்க படுத்துக்கிட்டே இந்த கைகளை அப்படியே நீட்டி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். உங்க தொடையில எல்லாம் வைக்கணும்னு கிடையாது, பெட்லயே வந்து இந்த மாதிரி கமத்தி ஸ்ட்ரைட்டா நீட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மகசீர் முத்திரை எப்போ செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எப்போ வேணாலும் செய்யலாம். இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. நீங்க காலமே செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யலாம், சாப்பிட்டதுக்கு முன்னாடி செய்யலாம். எப்போ உங்களுக்கு தலைவலி வந்தாலும் நீங்க அப்போ இந்த முத்திரையை பயன்படுத்திக்கலாம். இந்த முத்திரைக்காக ஸ்பெஷல் டைம் எல்லாம் கிடையாது. நமக்கு தலைவலி வர்றதுதான் அதுக்கான ஸ்பெஷல் டைம். சோ தலைவலி வரும்போது இந்த முத்திரையை நீங்க வந்து ஒரு 5 to 10 minutes வந்து செய்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க, உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.